அம்மா இன்னைக்கு ஆயுத பூஜை சோ சாமிக்கு என்ன ஸ்வீட் செய்யலாம் இன்னைக்கா ரவா கேசரி செய்யலாம்டா ஓ சூப்பர் மா விடுகதையும் கேட்டுடு காண்பவரை ஏமாற்றும் நீர் தாகத்தை தீர்க்காத நீர் தாகத்திற்கு குடிக்க முடியாத நீர் யாரும் இறங்கி குளிக்க முடியாத நீர் அது என்ன நீர் குளிக்கிற நீர்னா குளமா கமெண்ட் செக்ஷன்ல நம்முடைய கரெக்டான ஆன்சர் பின் பண்ணப்படும் சரி வாமா செய்யலாம் நாவில் வைத்தாலே கரையக்கூடிய ரவா கேசரி எப்படி செய்யலான்றது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போங்க. இதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறேன், ரெண்டு கப்பு சர்க்கரை, எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் எடுத்துக்கணும். இதுக்கு டோட்டலாக வந்து ஒரு அரை கப்பு நெய் தேவைப்படும். நம்ம நெய் அப்படியே டைரக்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாதி பாதி மெஷர்மெண்ட்டில் பாதி நெய் பாதி வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1-3 கப்பு தண்ணி வச்சு பாயில் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் கொஞ்சோண்டு விட்டுட்டு முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெய்லேயே கொஞ்சோண்டு விட்டு இருக்கேன். இப்போ முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சோண்டு விட்டுட்டு ரவை 1 கப்பு நான் சேர்த்து வறுத்துக்கிறேன். நல்லா செவக்க வறுப்படட்டும். ஒரு 7 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் செவந்து வரத்துக்கு. ரவை நல்லா வாசமாக வரும். அந்த இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு ஃபுட் கலர், ஃபுட் கலர் ஆப்ஷனல், நீங்கள் போடணும்னு நினச்சா போடலாம், போடாமையும் நம்ம செய்யலாம். ஆனால் கேசரினா கலர் போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை அப்படியே ஆட் பண்ணுறேன். ரவை வறுப்பட்டது உடனே நம்ம வந்து பக்கத்தில் சைமல்டேனியஸாக நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம ஊற்றினோம்னா கட்டி படவே படாது. இப்போ ஒரு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ் கூட தைரியமாக செய்யலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இந்த மாதிரி திருப்பி கலந்து விடலாம். இப்போ குங்குமப்பூ இது ஆப்ஷனல், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நம்ம அளந்து வச்சுருக்கிற சர்க்கரை 2 கப்பு சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா 1.5 கூட போடலாம். ஆனால் 2 போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் 1.75 போட்டோம்னா தான் ரவா கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். கேசரியில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ டோட்டலாக ஒரு 21 மினிட்ஸ் ஆகும். ரவை வறுப்புறதுக்கு ஒரு 7 நிமிஷம், அதுக்கப்புறம் வந்து 5 நிமிஷம் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இது அப்சர்ப் ஆகிறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நெய்யை நம்ம விட்டுக்கலாம். மெஷர் பண்ணி வச்சுருக்கிற நெய்யை. ஸோ டோட்டலாக 1 கப்புக்கு நமக்கு வந்து 1/2 கப்பு வந்து நெய்யோ எண்ணெயோ நீங்கள் எது சேர்க்குறீங்களோ அது சேர்த்துக்கலாம். ஸோ நெய் போட்டால் நல்லா இருக்கும். ஃபுல்லாகவுமே நெய் போட்டாலுமே வெகுட்டிடும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூனாவது நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வெகுட்டாது. இப்போ அவ்வளோதான், நமக்கு வந்து ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை தூவி நம்ம கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன், கரண்டியில் ஒட்டாமல் எப்படி விழுதுன்னு பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரவா கேசரி எப்படி தலை தலைன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கப்பில் கொட்டி ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், பிளேட்டிங்க்கு. இப்போ பாருங்கள், மேலே கார்னிஷ் பண்ணியாச்சு, பிஸ்தா பாதாம் எல்லாம் போட்டு. கேசரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரீத்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.